அனைத்து நலுவுங்களுக்கு வணக்கம் நானுங்களை வைக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் அமெரிக்கா பணம் அச்சடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ட்ரில்லியன் அளவுக்கான பணத்தை அச்சடிச்சிருக்காங்க இதனால் தான் மற்ற மேற்கத்திய நாடுகளாக இருக்கட்டும் இன்க்ளூடிங் இந்தியாவுடைய பொருளாதாரம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்டக்காண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நார்மலாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜெர்மனியில் இதே மாதிரி மணி வந்து பிரிண்ட் பண்ணாங்க ஆனால் அப்போ அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷனை தடுக்கிறதுக்காகவும் இன்னும் நம்ம பொருளாதாரத்தை வலுப்படுத்தணுன்றதுக்காக தான் அப்போது வந்து மணி பிரிண்ட் பண்ணதே அதாவது பணத்தை அச்சடிச்சது ஆனால் அது ஃபுல்லாக தலைகீழாக மாறிடுச்சு ஜெர்மனி வந்து மிகப்பெரிய அளவுக்கான கொலாப்ஸ் நடந்து கிட்டத்தட்ட சரி பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷங்கள் எடுத்ததுன்னு சொல்லணும் ஒரு இருபதுல ஒரு முப்பது ப வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெனிசுலா கூட மணியை வந்து பிரிண்ட் பண்ணாங்க அதாவது அமெரிக்கா தொடர்ந்து பொருளாதார தடை போட்டுட்ருக்கு நீங்கள் என்ன பொருளாதார தடை போடுறது நான் வந்து மணியை நானே பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து பிரிண்ட் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மணி வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு வேல்யூ அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு இணையாக அது வந்து டோட்டலாகவே எதுவுமே கணக்கிட முடியாத தொகை மாதிரி மாறிடுச்சு டோட்டல் காலியாயிருச்சு அது தான் ஜிம்பாப்வேவும் ஜிம்பாப்வே தொடர்ந்து மணிகளை அச்சடித்தாங்க நான் சொல்லப்பட்ட இந்த மூணு நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மணி அச்சடிக்கிறதுனால அதாவது பணத்தை பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த நாடு தான் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அமெரிக்கா பணத்தை அச்சடிக்கிறதுனால மற்ற நாடுகள் எப்படி பாதிக்குது அமெரிக்கா பணத்தை அச்சடிச்சதுனால தான் மற்ற அளவில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குல்ல ஏன் அதுக்கான காரணங்கள் என்ன அதுதான் நம்ம முழுமையாக அலசி ஆராய்பறோம் அது இல்லாமல் இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படப்படுகிறது ஏன் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியடிய போகிறது பிரிக்ஸோட கூட்டமைப்பு இன்னும் எப்படி வலுப்பெற போகிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு தகவலாக பார்த்துடலாம் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் அப்டேட் வந்து ரவிக்குமார் கே சேனல் பார்த்துடுங்க சோ வீடியோ பார்த்தோம்னா நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆப்ஷன்ஸ் வீடியோ கொடுக்கலாம் அமெரிக்கானுடைய பேலன்ஸ் ஷீட் இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்க ஏழு புள்ளி பதினேழு ட்ரில்லியன் வந்து அப்படியே ஜம்ப் ஆயிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மூணு ட்ரில்லியன் அளவுக்கு பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அந்த மூணு ட்ரில்லியன் பணத்தை வந்து எப்படி அவங்க டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க எதுக்காக பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இது கீழக்கரை சாட்டை என்ன சொல்ல வருதுன்னா அதாவது கோவிட்டுக்காக ஓவராலாக அவங்களோட கால்குலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் அவங்களுடைய மொத்த செலவும் பார்த்தீங்கன்னா பதிமூணு ட்ரில்லியனாக சொல்லியிருக்காங்க நியூ மணின்ற என்ற கான்செப்டில் கோவிட்டுக்கு மட்டும் அஞ்சு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் ப்ளஸ் கோவிட் ப்ளஸ் கியூஇ அதுவும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சேர்த்து பாருங்கள் ஒன்பது புள்ளி ஏழு இந்த பக்கம் டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட பதிமூணு ட்ரில்லியன் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அதே வேர்ல்டு வார் டூ வந்துச்சு இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டூவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ட்ரில்லியன் தான் இருந்தது ஸோ பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நார்மலாக அமெரிக்கானுடைய பேங்கிங் சிஸ்டம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மேப்பில் வந்து என்ன சொல்லுவோம் மேப்னா ஒரு இமேஜ் என்ன சொல்லுவேன்னா ஃபெடரல் பேங்க் இருக்கு அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்கு இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் தான் லோன் அண்ட் டெபாசிட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா கமர்சியல் பேங்க் கொடுப்பாங்க இப்ப இந்தியா எடுத்தது அப்படின்னா இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி யாரு கொடுப்பாங்க ஹெச்டிஎஃப்சிக்கு ஐசிஐசி பேங்க்கு எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரிதான் அவங்களும் கமர்சியல் பேங்க் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கிட்ட லோனா கொடுக்குறாங்க அந்த லோன் மக்கள் வந்து திரும்பி டெபாசிட் பண்றாங்க இந்த டெபாசிட் கொண்டு போயிட்டு ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க இதுதான் வந்து நார்மலான ஒரு ஸ்கீம் ஆக்சுவலா இப்ப வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுக்கான வட்டி விகிதத்தோட இவங்களுக்கு கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்ட் வட்டி விகிதத்தை மக்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது ஒரு ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு லாபம் வருதா ஒன்றும் பிரச்சனையே இல்லை திரும்ப வந்து மக்கள்கிட்ட வந்து நார்மலாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ ஒவ்வொரு டை தடவையும் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை உயர்த்தும் போது அந்த ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணுவானா பேங்க் பேங்க்கு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த அளவுக்கு வட்டி விகிதம் உயர்த்தினாலும் பேங்க் வந்து பாதிக்கவே படாது அந்த ரெண்டு பர்சன்ட் லாபம் வந்து மக்கள்கிட்ட தான் நேரடியாக வரும் மக்கள்கிட்ட எப்படி நேரடியாக வரும் அப்படின்னா இப்ப ஃபா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோம் வேற ஏதாவது கார் லோன் வாங்கியிருக்கோம் வேற ஏதாவது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா அந்த லோன் வந்து நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு இல்ல பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம போட்டிருப்போம் இருபது வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு வருஷம் நார்மலாக ஒரு ஆள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்துலேருந்து இருந்து ஒரு பத்தாயிரம் கட்டுவாரு இல்லை இருபதாயிரம் வரைக்குமே பே பண்ணுவாங்க இப்போ வட்டி விகிதம் வந்து அதுக்கு முன்னாடி போட்ட டென்னூறு வேற ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் வட்டி விகிதம் அப்படியே திரும்பிய வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜா ஏறும்போது இப்போ மாசத்துக்கு நான் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுற நானு தொடர்ந்து வட்டி விகிதம் அடிக்கும் அதிகரிக்கும் போது மாசத்துக்கு பதினோராயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இதனால என்ன பண்றேன் என்னுடைய வாங்கும் திறன் என்னுடைய வாங்கும் திறன் அப்படின்னா மற்ற வெளியில போயிட்டு ஃபேமிலி கூப்பிட்டு போறதோ இல்லை டூருக்கு போறதோ இல்லை பைக் வாங்குறதோ இல்லை கார் வாங்குறதோ மற்றது எல்லாமே வந்து என்னுடைய சேமிப்புல மிகப்பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிக்குது இதனால இந்த வட்டி விகிதம் உயர்த்ததுனால இந்த வட்டி விகிதம் உயர்த்ததுனால என்னுடைய வாங்கும் திறன் அந்த அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிக்கலாம் வாங்கும் திறன் குறையறதுனால பொருட்கள் எல்லாமே வந்து தேக்க நிலை அடையுது இந்த தேக்க நிலையினால அமெரிக்கா பொருளாதாரமே ஸ்தம்பிக்குது நார்மலாவே இது எல்லாத்துக்கும் இந்த அசம்சன் எடுத்துக்கலாமே நம்ம எல்லா நாடுமே வட்டி விகிதம் உயர்த்தினாவே அதுதானே பிரச்சனை அதுதானே பெரிய இஷ்யவா இருக்கு எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து லோன் போடாத மனிதர்களே ரொம்ப வெகு குறைவு இல்லையா ஸோ அனைவருமே வந்து பாதிக்கப்படுறாங்க இப்ப என்ன பண்றாங்க அரசாங்கம் வந்து இப்போ இதை வந்து கலையணும் என்ன பெரிய அளவுக்கு வட்டி இருக்கு கோவிட் சமயத்துல மக்களுக்கு வேலை இல்லை அதே இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபண்டு வேற கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் ஒரு அசம்ஷன் நம்ம சொல்றோம் நம்ம ஒரு நூறு மில்லியன் அளவுக்கான பணத்தை வந்து புதுசாக பிரிண்ட் பண்றாங்க பிரிண்ட் பண்ணி இப்போ என்ன பண்றாங்க நேராக நேரா கீழே இருக்கிற கமர்ஷியல் பேங்க்கு வெறும் ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட் அளவுக்கு வட்டியை கொடுக்குறாங்க அவ்வளவுதான் வட்டி அதை முன்ன இதுக்கு முன்னே எவ்வளவு இருந்தது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ என்ன பண்றாங்க ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட் அளவுக்கான வட்டி இருந்ததா இதனால இந்த பேங்க் என்ன பண்ணுது வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க வட்டி இருந்தாங்கப்பா நீங்க வந்து இந்த வட்டியை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பே பண்ணேன் எட்டு பர்சன்ட்ல இருந்து ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் அளவுக்கு வட்டி பே பண்ணேன் எனக்கு திடீர்னு ரெண்டு பர்சன்ட் குறைந்த உடனே பெரிய ஒரு சந்தோஷம் என்னுடைய சேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது இப்ப நான் மாசத்துக்கு வந்து என்னுடைய சேவிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் சேமிக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் சேமிக்கிற அளவுக்கான வாய்ப்புகளை கூடுது ஏன்னா வட்டி பர்சன்ட் வந்து அப்படியே குறையுது இல்லையா இந்த மணியை பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதனால இப்ப நான் என்ன பண்றேன் காரையோ பைக்கையோ வாங்கணும்ட்டு முடிவு பண்றேன் ஏன்னா பணம் தான் நிறைய இருக்கு இப்ப நம்ம கிட்ட பணம் வருது அப்படின்னா ஒரு சாமானிய மனிதனுக்கு வந்து நம்ம நார்மலாக என்ன வாங்கணும்னு நினைப்போம் வீட்டுல வாஷிங் மிஷின் இது எல்லாமே இருந்த அப்படின்னா ஒன்னு கண்டிப்பா நடுத்தர மக்களோட மிகப்பெரிய ஒரு கனவு கார் பைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பைக்கோ காரோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பைக் என்ன பண்ணுவாங்களோ இந்த கார் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து டிமாண்ட் பண்ணுவாங்க இப்ப எனக்கும் கார் வேணும் ஏன்னா நிறைய பணம் சேவிங்ஸ் வரும் இல்ல அதே இதுக்கு முன்னாடி என்ன வந்தது அப்படின்னா அந்த வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட்டுக்கான வட்டி விகிதம் இருந்தது இல்லையா அப்ப எந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம கிட்ட வாங்கவே முடியல கார் கம்பெனிகள் வந்து விலையும் குறைச்சி கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ல விலையை குறைச்சி கொடுத்தா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு திண்டாட்டம் பெரிய அளவுக்கு இருக்கு பெரிய லாஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களால குறைச்சி கொடுக்க முடியாது அதே சூழ்நிலையில இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்தி வைக்க ஆரம்பிப்பாங்க இப்ப எல்லாருமே அந்த பொருளை கேட்கறோன்னும் போது கார் என்ன பண்ணுவோம் அஞ்சு லட்சமா அஞ்சரை ஃபிக்ஸ் பண்ணு ஆறு ஃபிக்ஸ் பண்ணுன்றாங்க ஆரை பிக்ஸ் பண்ணா கூட அமெரிக்க மக்கள் அதுக்கான வாங்கும் திறன் அதிகமா இருக்கிறது காரணம் வந்து மணியை பிரிண்ட் பண்றாங்க இப்ப வாங்கும் திறன் அதிகமான உடனே இங்க எங்க தெரியுமா இடிக்கும் ஆக்சுவலா இப்ப நிறைய வந்து இம்போர்ட்டட் பொருள்கள் இருக்குல்ல அந்த இம்போர்ட்டட் பொருள்கள் எல்லாமே வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகுது இப்ப மாதிரி அமெரிக்காவை அனுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா வாங்கும் திறன் அங்கே அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெர்மனியோ ஆஸ்திரேலியாவோ ஏதோ ஒரு நாடு எடுத்துக்காங்களா இப்ப ஜெர்மனி வந்து கார் கம்பெனி வந்து வேலசி வகைல இருந்து மீதி கார் கம்பெனிலாம் இருக்குல்ல அந்த கார் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நேராக இங்க இறக்குமதி அமெரிக்காவுக்கு அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்றாங்க இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணும் ஆக்சுவலா கார் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஜெர்மனிலே அஞ்சு லட்சத்துக்கு தான் விக்கிறாங்க அப்படின்னா இந்திய மதிப்புல அதே நம்ம அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணால் அஞ்சரை லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வைக்கலாம் அப்போ ஒரு லட்சம் நம்மளுக்கு சேர்த்தி கெயின் கிடைக்குது அப்போ இங்கே விட அதிகமான அளவுக்கு நம்ம எங்கே இறக்குமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் இதனால் என்ன ஆச்சுன்னா இவங்க எப்படி இறக்குமதி பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் அவங்க வாங்குறோன்னா நம்ம டாலரில் கொடுத்தானு வாங்கணும் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவன் ஜெர்மனியில் இருக்கிறத வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணா அதாவது யூரோப் நாணயத்தை கொடுத்து தான் வாங்குவோம் அப்படி யூரோப் நாணயம் அதிகமாக குவிய குவிய அந்த யூரோப் நாணயத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ஏற்றத்தை நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒரு யூரோப் நாணயமா இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் பாயிண்ட் ஜீரோ டென் இருந்தது அப்படியே நம்ம இந்தியாவுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய டாலருடைய மதிப்பு அதுனா அதிகபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் தான் இருந்தது எப்போ கரெக்டாக பர ம பணத்தை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக இந்தியாவுடைய மணி வந்து ஏற ஆரம்பிச்சது இந்தியா நம்மளுடைய மணி ஏற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிட்டத்தட்ட எண்பது ரூபா பக்கம் இருந்தது அதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அங்கே மணியோட தேக்கம் மணியோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆக ஆக இங்கே இருக்கிற கம்பெனிகள் வெளியே போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக இவங்க சேம் தான் இங்க ரூபாய் மதிப்பை வந்து குறைச்சி அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ ஸோ இந்த கான்செப்டில் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து பெரிய அளவுக்கு வாங்கும் திறன் எல்லாம் அதிகமாகிடுச்சுல்ல இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சிது மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பணத்தை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய அளவுக்கு ஒரு ஃபன் ஃப்ளோ வந்துருச்சு பாதிக்கப்பட்டால் மற்ற நாடுகள் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் கொரோனாவால் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகளை இழக்க ஆரம்பிச்சாங்க வேலை வாய்ப்புகளை இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பித்தாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால இந்த ஆஃபீஸ் எல்லாம் நிறுவுவாங்கல்ல இந்த ஆஃபீஸ் எல்லாம் போது அந்த ஆஃபீஸுக்கு ஃபுல்லாக வந்து அந்த கம்பெனி கட்டாது வேற ஒருத்தர் அந்த இடத்துல லேண்ட் இருக்கும் அந்த லேண்டை கட்டி கொடுப்பாங்க உங்கள் ரெண்ட்டுக்கு போவாங்க அப்படி ரெண்ட்டுக்கு போகும்போது அந்த ரெண்ட்டை வாங்கி அவருக்கு பேங்க்கில் திரும்பி லோனாக கட்டுவார் இப்போ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா நாங்கள் ஏன் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனி வேணாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்றேன்னு சொன்ன உடனே அந்த நிலத்து ஓனர் என்ன பண்ணுவார் ஒரு இருபது கோடி முப்பது கோடி அளவுக்கு அந்த லேண்ட் சப்போஸ் கட்டிடத்தை கட்டி திருப்பி ரீபேமெண்ட் பண்ண முடியாம பேங்க் என்ன பண்ணும் அந்த பிளேஸ ஜப்தி பண்ணும் இப்ப ஜப்தி பண்ணி மீண்டும் வந்து ஏலத்துக்கு விடும்போது ஏலத்திற்கு எடுப்பதற்கு ஆள் இல்லை காரணம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் வரனால பெரிய பொருளாதார தடைகள்லாம் போட்டு நிறைய இழப்புகள் ஏற்பட்டதுனால இவங்களோட டோட்டல் பிளானே வந்து அப்படியே ரீசைக்கிள் ஆயிடுச்சு அதாவது மணியை பிரிண்ட் பண்ணாலும் மற்ற நாடுகளை பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிற அமெரிக்காவுக்கு இன்னொரு விஷயத்துல அவங்க நாடே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக ஆரம்பிச்சது ஸோ இந்த லேண்டு விஷயம் மட்டுமே இல்லாமல் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் இருக்கிறது யாருமே வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ண முடியல அது இல்லாமல் நிறைய பேர் லோன் வாங்கின நிறைய கம்பெனிகள் இழக்க ஆரம்பிச்சதுனால இந்த பேங்கோட ரீபேமெண்ட் சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது போட்ட டெபாசிட்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது அனைத்தும் அமெரிக்காவோட பொருளாதாரத்தையே வந்து ஆட்டம் காண ஆரம்பித்தது ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா அந்த அதிகமான பணத்தை கொஞ்சம் உள்ளீடு வாங்கினாங்கல்ல அந்த அதிகமான பணத்தை உள்ளீடு வாங்குறது சமநிலை வரணுன்றதுக்காக மிகப்பெரிய எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவுக்கான தோல்வியில் முடிந்தது இது அமெரிக்காவோட பொருளாதாரத்தையே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சது சமீப காலமாக பெரிய அளவுக்கான மாறுகள் ஏற்படது ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா இன்ன வரைக்கும் என்ன கால்குலேட் சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணு ட்ரில்லியன் அளவுக்கான பொருளாதாரத்தை மணியை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ இந்த பதிமூணு ட்ரில்லியனுக்கான பணத்தை பிரிண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்க பாதிக்கிறாங்க சரி ஓகே இப்போ இந்தியா போன்ற நாடுகள் இல்லை யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன அதிகமான அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்னா நம்ம சொன்னல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மளோட ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இருந்தது அறுபது ரூபாய் பக்கிறதுதான் இப்ப எவ்வளவு இருக்கு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன்னா இதுல மாற்றங்கள் இருக்கலாம் இப்ப எவ்வளவு இருக்கு எண்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு நம்ம மாதிரியான நாடுகள் பெரிய அளவுக்கு இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கிறனால நம்ம ஆயிலை அதிகமான அளவுக்கு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆயில் அதிகமான அளவு கொடுத்து வாங்கினாலும் இங்கே நம்ம சேல்ஸ் மக்கள்கிட்ட வர வேண்டியது இருக்குது அப்படி சேல்ஸ் வரும்போது மக்களை மிக வெகுவாக பாதிக்கப்படுகிறது சேம் தான் யூரோப் யூனியனாக இருக்கட்டும் இல்லை யூகேவாக இருக்கட்டும் எல்லாமே இது எங்கே எங்கே எதனால் யாரால் ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கே அமெரிக்கா மணி பிரிண்ட் பண்ண ஒரு காரணத்தினால் இங்க இருக்கிற மணி டிமாண்ட் மற்ற நாட்டில் இருக்கிற மணி டிமாண்டை வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாம இந்த மணி டிமாண்ட் இருக்கிற இந்த சமயத்துல இந்த மாதிரி நாடுகள் தொடர்ந்து ரஷ்யா மீது போடப்படுகிற அந்த பொருளாதார தடையும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஸோ வெஸ்டர்ன் நாடுகள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய மன பண அழுத்தத்தையும் தாண்டி அவர்கள் தான் காரணம் என்று கிட்டத்தட்ட புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது இல்லாம ஆஹ் பிரிக்ஸோட நாடுகளோட கூட்டமைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க பத்தொன்பது நாடுகள் இணைவதற்கான விருப்பங்கள் தெரிவித்துள்ளது அந்த பத்தொன்பது நாடுகளோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா மேஜரா நாடுகள் பாத்தீங்கன்னா ஈரான் சவுதி அரேபியா நைஜீரியா அல்ஜீரியா எகிப்து இவங்க எல்லாம் வந்து பெரிய அளவுக்கான நெகோசியேஷன் கிட்டத்தட்ட அடுத்து வந்து இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான நாடுகள் எதிரானா எண்ணெய் வளம் மிக்க உள்ள நாடுகள் ஈரான் யுஏஇ பக்ரைன் இந்தோனேசியா அது இன்னும் ரிச் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற நாடுகள் இவங்க எல்லாம் ஒன்றும் சேரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட பொருளாதாரத்தை மேலும் சலுடையதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் அமெரிக்காவுடைய ரிசர்வ் உலகளாவிய அளவில் அறுபது பர்சன்ட் இந்த ரிசர்வ் கிட்டத்தட்ட குறைஞ்சி குறைஞ்சி இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு வந்திருக்கு இதுவுமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிரிக்ஸ் போன்ற நாடுகள் இணைந்து பொதுவான ஒரு நாணயத்தை உருவாக்கி அந்த நாணயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பட்சத்தில் அமெரிக்கா மேலும் சரியுடையதற்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே மணியை பிரிண்ட் பண்ணி ஒரு அதை பாதாளத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் சரியான இடத்தை ஃப்ராக்சர் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட தூக்கிடலாம் அப்படின்னு சொல்ல கெஸ் பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கொஞ்சம் ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இல்லை ஏதாவது சொதப்பிடணும் எனக்கு தெரியல ஓரளவுக்கு சொல்லிட்டு இருந்த திருப்தி எனக்கு இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்